எந்த அரிசி என்ன சொன்னாங்க சரிங்க சரி சரி பக்கத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு வேறு எடுத்துக்கோங்க சிம்பிளாக எழுந்திரிச்சு கதவு கிட்ட வந்து வாங்கணும் கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்பேன் சரிங்க சார் சரி பண்ணிட்டு நீங்கள் அதை அந்த படங்கள் அனுப்பிச்சிருங்க சார். அதையும் நம்ம சேர்த்து இல்லையா சரி சேகர் அவனுக்கெல்லாம் தெரியும் அதனாலே நமக்கு ஒரு மரியாதை இருப்பாங்க. என்னுடைய ஆறுயிர் நண்பர் மாண்புமிகு அருண்ஜேட்லி அவர்கள் இன்று காலமான செய்தியை கண்டு நாங்கள் மிக அதிர்ச்சி அடைந்தோம். சுமார் 20 ஆண்டுகளாக எனக்கு தனிப்பட்ட முறையிலே நெருங்கிய நண்பர். கோயம்புத்தூரில் 2000 வந்து ROC ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ஆஃபீஸை அவர் தான் நான் சேம்பர் பர்சனாக இருக்கும்போது திறந்து வச்சார். அப்போ இருந்து எனக்கு நண்பர், எனக்கு வக்கீலும் கூட, குடும்ப நண்பர். அவங்க வீட்டில் ஃபேமிலியில் அவங்க அவருடைய துணைவியார் சங்கீதா பையங்க பொண்ணுங்க எல்லாமே நண்பர்கள். சொந்த காரியத்துக்காக நான் எந்த இதுக்கும் போனதில்லை. ஆனால் கோயம்புத்தூருக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லுவேன். கோயம்புத்தூர் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்பப்போ கேட்டுக்குவார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, நல்லது என்ன நடக்குது, தப்பு என்ன நடக்குது, அதெல்லாம் கேட்பார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் ஒன்று, அவர் வரும்போதெல்லாம் இப்போ கூப்பிடுவார், வீட்டுக்கு போவேன். எந்த விதமான அறிவிப்பு இல்லாமல் வீட்டுக்கோ ஆஃபீஸுக்கோ போனால் உடனடியே பார்ப்பார். பார்த்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு பர்சனலாக அப்படின்னு கேட்பார். உங்கள் கம்பெனிக்கு எதாவது வேணுமான்னு கேட்பார். ஒன்றும் வேணாம், தொழில்களுக்கு நல்லது பண்ணுங்க, பஞ்சாலை தொழில்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்போ பஞ்சாலை தொழில்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, இந்த ரெண்டு சைமா அசோசியேஷனு இந்த அசோசியேஷன்லாம் நான் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் உடனடியாக பண்ணி வச்சார். அது அதுதான் கோயம்புத்தூருக்கு அவருக்கு பண்ண இது. கடைசியில் வந்து 2003 தடவை வந்தார். அப்புறம் அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்பொழுது என்னை கூப்பிட்டார், வாங்க நான் வெலிங்டன் வரலான்னு நினைக்கிறேன், எப்படி போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் கோயிலில் நம்ம தென் திருமலையில் அவருக்கு அவரோட உடல்நிலைக்கு 1 வருஷமாகவே பூஜை பண்ணுறோம். அவருடைய நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரத்தன்னைக்கு பூஜை பண்ணுறோம். அவருடைய மறைவு இந்தியாவிற்கு பெரிய இழப்பு.
தமிழ்நாட்டிற்கு இழப்பு, எனக்கு ரொம்ப சொந்தமாக எனக்கு பெரிய பாதிப்பு, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. தொழில்துறை சொன்னார்னா இந்த செபியில் ரொம்ப கடினமான கஷ்டங்கள் இருக்குது, இது நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் ஆடிட்டரையும் உங்கள் வக்கீலையும் இல்லை எழுதிட்டு கூட்டிகிட்டு வாங்க, ஒரே நாளில் சரி பண்ணுறேன், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க செபியில் அப்படின்ட்டு சொன்னார். அப்புறம் இந்த டிமானிட்டைசேஷன் மூலமாக எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஜிஎஸ்டி போடும்பொழுது அதிகமாக போடும்போது கம்மி பண்ணுங்கன்னு சொன்னேன், சில தொழில்களும் கம்மி பண்ணார். துளசிதரன், கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸின் முன்னாள் சேர்மன். நாங்கள் ஜிஎஸ்டி சம்பந்தமாக அருண்ஜேத்தி அவர்களை பார்க்கணும்னு சொன்னப்போ திரு கேஜிபி அவர்கள் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அவர் வந்து உடல்நிலை அன்று சரியில்லாதனால ரெண்டு நாள் ஆஃபீஸ்க்கு வரல. இருந்தாலும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்கன்னு ஒன்று ரெண்டே பேர் வந்து பார்க்கலாம் அப்படின்னப்போ சிட்டி சேர்மன் நானும் சைமா சேர்மன் திரு செந்தில்குமாரும் சென்று அவரிடம் பார்த்து பேசினோம். மற்ற விஷயங்களையெல்லாம் பேசிட்டு நாங்கள் வந்த விஷயம் என்னன்னு கேட்டார். இந்த ஜிஎஸ்டியில் சில பிரச்சனைகள் இருக்குது, இது பருத்திக்கு நீங்கள் வந்து விவசாயிகளை பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் உடனே போய் ஹஷ்முக் ஆதியாவை பாருங்கள், நான் ஃபோனில் சொல்லிடுறேன் அப்படின்னாரு. நாங்கள் அவர் 9 மணிக்கு பார்த்தோம், 11 மணிக்கு ஹஷ்முக் ஆதியாவை பார்த்தோன்னா அவர் லைனாக நாங்கள் என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அதை பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லுங்கன்னாரு. பாயிண்ட்டுகளை எல்லாம் சொன்னோம். அதில் ஜிஎஸ்டி வரும்போதே நிறையா நாங்கள் சொன்ன பாயிண்ட்ஸில் அமல்படுத்திட்டாங்க. சில பாலிஸ்டரில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, அதுவும் அந்த பின்வரும் மாதங்களில் அதையும் சரி பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி எல்லாத்துக்கும் உதவி தான் பண்ணணும், ஒரு ப்ரோஆக்டிவாக தான் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நமக்கு இனிமேல் கிடைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது ஈடு செய்ய முடியாத இழப்பு, இந்தியாவுக்கே ஒரு பெரிய இழப்பு இது.